தரிசிப்பது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், I'm not a born Christian, I'm a born again Christian. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், எனக்குள்ளே புதிய வித்து பிறந்திருக்கிறது. நான் மரித்தேன், நான் மறுபடியும் பிறந்தேன். அந்த வித்து தான் சப்ஜெக்ட். ஒரு கழுதை நல்லா குளிப்பாட்டி, குதிரை ரேஸ்ல கிரேஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். கிரேஸை பற்றி பேசிட்டு ஒரு கழுதையை குளிப்பாட்டி, ஒரு கழுதை சொல்லிச்சான், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க, நாங்களும் ஓட மாட்டோமா அப்படின்ன உடனே குதிரை ரேஸ் பான்ட்ருக்கான். இல்லை, நாங்களும் இறக்குறையும் நெருங்கின சொந்தம் தானே நாங்கள். உடனே அதை குளிப்பாட்டியிருக்காங்க, குளிப்பாட்டி ஹேர் கட் பண்ணியிருக்காங்க, பாலிஷ் பண்ணியிருக்காங்க, அது நகத்தை எல்லாம் அழகாக கழுவி க்ளீனாக இது பண்ணியெல்லாம் அது இதெல்லாம் பாலிஷ் பண்ணி கொண்டு போய் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. எல்லாம் குதிரை அன்றைக்கி ஒரு கழுதை மட்டும் ரெடி அன்றைக்கி தான் முன்னே ஜெயிச்சு காட்டினா நாங்களாம் உங்களுக்கு என்ன இழைச்சவங்களான்ருக்கு. உடனே இப்போ அவன் கண்ணை எடுத்து சுடுறக்கிறேன், டம்முன்னு சுட்டோன்னு சவுண்டை கட்டும் அப்படி ரிவர்ஸில் ஓடிருக்கு, டக டக் டக்டக்குன்னு கழுத மட்டும், குதிரையெல்லாம் முன்னாடி ஓடிருக்கு. அப்போ கெனத் ஹேகின் கேட்குறாரு, இப்போ இந்த கழுதை குதிரை ரேஸில் ஜெயிக்கணும்னா என்ன செஞ்சால் அந்த கழுதை குதிரை ரேஸில் ஜெயிக்கும் அப்படி கேள்வி கேட்குறாரு ஹேகின். அந்த கழுதைக்கு வேற என்ன ட்ரைனிங் கொடுத்தா குதிரையா மாறும்? ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். ஹேகின் கொடுக்கிற கன்க்ளூஷன், அந்த கழுதை செத்து மறுபடியும் குதிரையாய் பறக்க வேண்டும். கையாட்டு விசில் வந்திருக்கணும் நேரம். இதைத்தான் இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இட் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் பிராக்டிசிங் சம் ceremonial activities, it is not a ritual, something doing spiritual activities or religious activities, so called early morning prayer, sangeetha vaasi, neethimuniyil vaasi, daily devotion vaasi, it is not just like that. It is not by that so called religious activities. devanudaiya rajyathil praveshippadu oruvan marubadiyum pravaavittal. I'm not a born Christian, I'm a born again Christian. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், எனக்குள்ளே புதிய வித்து பிறந்திருக்கிறது. நான் மரித்தேன், நான் மறுபடியும் பிறந்தேன். அந்த வித்து தான் சப்ஜெக்ட், வித்து தான் சப்ஜெக்ட். அதை விட்டுட்டு இன்னைக்கு சர்ச்சில் ஃபுல்லாக கழுதையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாய். அதுவும் முடிவு எடுக்குது, இன்னையிலேருந்து நான் சிகரெட்டு குடிக்க மாட்டேன், சிகரெட்டை நிப்பாட்டிடலாம்னு நினைக்கிறேன். அதே தான், அப்படியே சிகரெட் நிப்பாட்டிட வேண்டியதான். இந்த நிப்பாட்டி சிகரெட்டை அடிக்கிற விட முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிறது கழுதை. எத்தனை நாயை குளிப்பாட்டியிருக்கேன் நான், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஆமாம், இதுகளை வந்துலாம் நம்ம அப்போ யோசித்து கடைசியாக கிருபைக்குள்ளே டக்குன்னு அடாப்ட் ஆகிட்டேன். ஏன்டா உடனே உள்ளே பாஞ்சு வந்து கட்டி பிடிச்சிட்டேடான்னு கர்த்தர் கேட்டார். ஆமாங்க, இவங்கிட்ட பட்ட அனுபவம் நீங்கள் சொல்கிறதா ஆண்டவர் உண்மைன்ட்டேன். நம்மளும் போட்டு வந்து எல்லா கோர்ஸும் நடத்தினோம், எல்லா கேம்பையும் போட்டோம், கடைசியில் பார்த்தா அது டக்குன்னு நான் வாழை சுருட்டிட்டு கிளி 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 கிளின்னு போய் எங்கே நிற்கிது, அங்கே தான் போய் நிற்கிது. கடைசியில் முடிவு எடுத்துட்டேன். சில விசுவாசிகள் தான் நான் கிருபைக்குள்ள வருவது காரணமாக இருந்தார்கள். கைத்திருக்கும் வந்தவருக்கு விசவூசிகள், விசுவாசிகள் இல்லை, சில விசவூசிகள். இவையெல்லாம் பார்த்தவொன்னே அவனை கண்டு புத்தி அடைந்தேன். சாலமோன் சொல்கிறான், அந்த முள்ளு காட்டை பார்த்த உடனே நான் புத்தி அடைஞ்சிட்டேன். சோம்பேறியின் வயலை கடந்து போன போது நான் என்ன செஞ்சேன்? புத்தி அடைஞ்சேன். என்னன்னா, ஏ அப்பா, இது ஒத்து வராது போல அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்றைய தேவை. லால சீட், இதைத்தான் இயேசு சொன்னார், இதைத்தான் பிதா சொன்னார். அந்நாட்களிலே இந்த பிரமாணங்களை நான் அவர்கள் மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவேன். ஒரு பெயிண்டர் அந்த வாட்டர் கலரை அப்படி வச்சு அதை வச்சு அப்படி எழுதுவானா, அப்படி தேவன் மனசில் வச்சு இரு கையத்தை வச்சா, மனசில் வச்சு ஆசையில் வச்சு மைண்டில் எழுதுவாரான். அல்லேலூயா. எதையுமே ஆசை, மனசுன ஆசை, ஆசையில் வச்சு மைண்டில் எழுதுனா மறக்கவே மறக்காது.
டென்த்து படிக்கும்போது சொன்னேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் என்னன்னு ஏன் சொல்லி கொடுத்தாங்க. என்னமோ படித்தோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் டூ பி சி டூ ப்ளஸ் ஒன்றும் புரிய மாட்டேன்ட்டு. பத்தாப்பு படிக்கும்போதும் என்ன செஞ்சிருச்சு, படித்து மறந்து போச்சு. ஆனால் அஞ்சு வயசில் ஆறு வயசில் திஸ் இஸ் வாட் ஐஸ்கிரீம் நாயன், திஸ் இஸ் ஏ ஃபார் ஆப்பிள், ஒரு கடி கடி நாயன். அப்படி ஐம்பது வருஷம் ஆனாலும் ஆப்பிள், ஏன்னா ஆப்பிளை பார்த்து மேங்கோன்றாங்க ஆப்பிள் நாய். ஏன்னா இது மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுறாங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல்ஸ் கடை எங்கே எழுதுனாங்க, மூளையில் எழுதுனாங்க. இங்கே எழுதுனா எதுவுமே நிற்காது, இங்கே எழுதுனா எதுவும் மறக்காது, எதுவும் மறக்காது. ஆமாம், எதுவும் மறக்காது. ஆமாம். Matter is seed.